யாரே என்ன வேணும்? வோ பிமார் ஹே மேடம். ஒரு எழவும் புரியல. நீங்க யாரா சொல்லுங்களே? அவக்கு தீர சுகம் இல்ல மேடம். ஏண்டி கண்ட பாஷையில இம்ச பண்றீங்க? தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொல்லி தொலைங்களே மேடம். வாசுக்கு உடம்பு சரியில்லை. லேடிஸ் ஹாஸ்டல்ல வாசுவா? யாரு அவன்? 207 இருக்கிற நம்ம வனிதா மேடம் ரொம்ப நேரமா வயிற்று வழியால துடிக்கிறா. கண்ட கண்ட இடத்துல கண்டதையும் வாங்கி திங்கிறது. அப்புறம் நேரங்கட்ட நேரத்துல வாய்த்த வலி வாய வலின்னு இருக்கிறவங்க உசுர வாங்குறது. அந்த மெஸ்ஸுக்கு போய் கொஞ்சம் இஞ்சி எலும்புச்சு மழை வாங்கி இடிச்சு புடிஞ்ச வாயில ஊத்துங்க. அதெல்லாம் ஊத்தி பார்த்தாச்சு, நோ யூஸ். கத்திக்கிட்டே தான் இருக்கா. அது நாய் கத்துறது மேடம், வாசம் இல்ல. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? டாக்டருக்கு ஃபோன் பண்ணணும். இந்த ராத்திரியில எந்த டாக்டர் வருவாங்க? ராதிகா கிட்ட சொன்னா போதும், அவ கூட்டிட்டு வந்துடுவா. எனக்கு அவ ஃபோன் நம்பர் எல்லாம் தெரியாது. மேஷாந்தியும் ராதிகா இந்த நேரத்துல எங்க போறேன்? வாசுக்கு உடம்பு சரியில்லையா, நான் உடனே ஹாஸ்டல் போணும். டிரைவர் செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருக்கா, இப்ப வந்துருமா? இருமா. அவன் எந்த நேரத்துல என்ன கோலத்தை வருவானோ. நான் நீ டிரைவ் பண்ணிடாத. தனியா போகாத, ரங்கம்மா வேணா கூட்டிட்டு போ. அம்மா வேணா, பொண்ணு வேணாம். நான் வாசு டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஐயோ என்ன பொண்ணு இது! ராதிகா சொல்றது கேளு. ராதிகா Thank you.
வந்து போகும் என்றும் உந்த நட்பு மட்டும் வேண்டுமே உன் பாதம் போகும் பாதை மண்ணுக்கு சந்தோஷங்கள் உன்னோடு ஒரு நிமிஷம் உயிருக்கு ஆனந்தங்கள் பூக்கையில் உன்னை தொட தவம் இருக்கும் நீ தொட சருகுக்கும் உயிர் பிறக்கும் ஸ்வீட்ஹார்ட் கண்ணா ராதிகா ஏந்திர ஹாப்பி பர்த்டே கண்ணா என்னது வைர மோதிரம் வாவ் பியூட்டிஃபுல் உன்னோட இந்த டிசைன் மாதிரி யார்கிட்டயும் இருக்கக்கூடாதுன்னு உனக்கா ஸ்பெஷல்லாக ஆர்டர் கொடுத்து செஞ்சேன் பிடிச்சிருக்கா தேங்க்யூ அத்தை அத்தைனா அத்தை தான் இந்த கொஞ்சம்லாம் இருக்கட்டும் ஹலோ நேற்று ராத்திரி வீட்டை விட்டு வெளியே போனவோ வெடிஞ்சப்புறம் தான் நான் வந்தேன் அந்த பொண்ணு எப்படி இருக்கிறா யாரு அதான் அவன் பேர் என்ன வாசுதேவனா ஆமா மலேசியா வாசுதேவன் அவ பேர் வாசு அத்தை அவளுக்கு ஒன்றும் ஆகலை எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அவங்க பண்ண கலட்டா இது இட் வாஸ் அ கிராண்ட் சர்ப்ரைஸ் ஆட்டம் பாட்டம்னு ஹாஸ்டல்லையே ஒரு வழி பண்ணிட்டோம் ஆட்டம் போட்டிங்களா அங்க உங்களை அடக்கிறதுக்கு ஆளே இல்லையா அடுக்கிற ஆளை தான் அடைச்சு வச்சிட்டோமே ஐ சீ எல்லாம் அந்த வாலு பொண்ணோட ஐடியாவா தான் இருக்கும் பொண்ணா அது பிசாசு வாசுன்னு ஆம்பளை பேரை வேற வச்சுக்கிட்டு அவ ஒரிஜினல் பேரு வாணி சுப்பிரமணியம் நாங்க தான் வாசுன்னு சுருக்கி வச்சிட்டோம் சரி சரி மணி 12 ஆச்சு உன்னை பாக்குறதுக்கு ஃபேக்டரியில இருந்து ஆளுங்க எல்லாம் வந்து காத்துட்டு இருக்காங்க சீக்கிரமா குளிச்சுட்டு கீழே வாமா